ஸோ ஹாய் கைஸ் மற்ற பார்ட்ஸ்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இது பார்ட் 12. அப்போ தான் அந்த இடத்துல ராஜ்டாவும் ரூக்கு நோக்கி வேகமாக ஓடிட்டு இருக்காரு. ரூக்கும் கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு சாவத்துக்கு எவ்வளோ வேகமாக வரான் பாரு. வாடா, ரூக் கையில் இருக்கிற துப்பாக்கி பார்த்தோடனே ராஜ்டாரும் அப்படியே நின்றுறாரு. ராஜ்டார் நின்றதை பார்த்த ரூக்கும் இப்போ பயந்து என்ன பண்ணுறது, உன் சாவு என் கையில் தான் முடியாகி போச்சு, அதை எவனாலையும் தடுக்க முடியாது. அங்கிருந்த ஆடமும் நடக்க முடியாம நடந்து வந்து அங்கிருந்து ராஜ்டார தள்ளி விட்டுறாரு. இந்த பக்கம் ரூக்கும் சாவுடா. ஆமா, அந்த குண்டு ராஜ்டார் மேல படல, அந்த குண்டு பட்டது ஆடம் மேலதான். ஆடமும் அந்த இடத்துல அப்படியே விழுந்துடுறாரு. ராஜ்டார் எழுந்து ஆடம பார்த்து, டேய் டேய் இருக்கே இல்லையா, ஏதாச்சும் பேசுறா. ஆடம் கிட்ட எந்த அசைவுமே தெரியல. ராஜ்டாரும் ரொம்பவுமே பயந்துடுறாரு. அப்பதான் ஆடமும் பொறுமையா அசைஞ்சு, எனக்கு ஒண்ணும் இல்ல, ஓகேதான், நீ இப்போ அவனை சும்மா விட்டுறாத. ராஜ்டாரும் ஆடம் பார்த்து, டேய் நீ கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்க, அவன் கதையை முடிச்சுட்டு வந்து நீ கூட்டு போறேன். ராஜ்டார் ரூக்க பார்த்து, டேய் இங்க இருக்கிறதுல நீ தான் பெரிய கேங்ஸ்டர்னு நினைச்சிட்டு இருக்கிய, உனக்கு நான் யாருன்னு தெரியாதுல்ல, இப்போ உனக்கு காட்டண்டா நான் யாருன்னு. அதை கேட்ட ரூக்கும் நக்கலா, தோடா வந்துட்டாரு கேங்ஸ்டரு அப்படின்னு சிரிச்சுட்டே வெளியே வராரு. ரூக்கும், டேய் சாவத்துக்கு எதுக்குடா உனக்கு இவ்வளோ அவசரம், அப்படியே அசியாம நின்னு வச்சுக்கேன், ஒரே புல்லட்டு தலையில இறக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ராஜ்டாரும், டேய் உன்னால முடிஞ்சதை பண்ணு, ஆனால் இங்கேருந்து நான் மட்டும்தான் உயிரோட போவேன். இந்த பக்கம் ரூக்கும் ராஜ்டாரை பார்த்து சுட ஆரம்பிச்சிடுறாரு. இங்க ராஜ்டாரும் எல்லா புல்லட்லேருந்து மிஸ் ஆகி வந்துட்டே இருக்காரு. ரூக்கும், டேய் டேய் நில்றா ஒரு இடத்துல. ராஜ்டாரும் இப்ப ரூக் தடுக்கவே முடியல. எல்லா அடியும் ரூக்கோட மூஞ்சிலே விழுது. ரூக்கால திருப்பி ஒரு அடி கூட அடிக்க முடியல. ரூக் வந்து ராஜ்டாரோட கதைய ரொம்பவே ஈஸியா முடிச்சலாம் நினைச்சாரு. ஆனா ராஜ்டாரோட உண்மையான பவரே ரூக்குக்கு இப்பதான் தெரியுது. ராஜ்டாரும் ரூக் அப்படியே தூக்கி, டேய் நான் தான் சொன்னல இங்கிருந்து நான் மட்டும்தான் உயிரோட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கோட வயிற்றுல எட்டி வச்சு மூஞ்சிலுமே ஒரு குத்து குத்திடுறாரு. ரூக்கு அந்த இடத்துல அப்படியே விழுந்துடுறாரு. ராஜ்டாரும் திருப்பி ரூக் அடிக்காம ரூக் கிட்ட போறப்பதான் ரூக்கும் அங்கிருந்து மண்ணள்ளி ராஜ்டாரோட மூஞ்சிலே கடாசிடுறாரு. ரூக்கும், டேய் இப்ப காட்டுறேன்டா நான் யாருன்னு. ரூக்கும் வேகமா எழுந்து போய் ராஜ்டாரியுமே தள்ளி விட்டுறாரு. ராஜ்டாரும் கீழே விழுந்த ஒன்னே எழுந்துடுறாரு. ராஜ்டார் என்னதான் ஸ்டெடியா இருந்தாலும் இப்ப அவரோட கண்ணை திறந்து எதுவுமே பார்க்க முடியாது. ராஜ்டாரை சுத்தி இப்ப என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. ராஜ்டார் முன்ன இருந்ததை விட இப்ப பல மடங்கு கவனத்தோட இருக்கணும். இந்த பக்கம் ரூக்கும், டே டே மொசக்கொட்டி, நீ மாட்ட விசிறிக்கினே இருக்க வேண்டிதான், நான் இங்கதான் நிக்கிறேன், உன்னால என்ன தொட கூட முடியாது, இவ்வளவு நேரம் நீ அடிச்சல்ல, இப்ப நான் அடிக்கிறேன், வாங்குடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்டாரை எட்டி வச்சிடுறாரு. ராஜ்டாருக்கு இப்ப கண்ணு தெரியாததுனால ரூக் எங்கிருந்து அடிக்கிறன்றது கூட அவருக்கு தெரியாது. இந்த பக்கம் மயக்கத்தில் இருந்த ஆடமும் எழுந்துடுறாரு. இப்ப ஆடமோட கண்ணுக்கு முன்னாடி ஆடமோட உயிர் நண்பனை ரூக்கு போட்டு செம்மையா அடிக்கிறாரு. அப்போதான் அந்த இடத்துல கெல்லியோட குரல் கேக்குது. கெல்லியும் எப்படியோ ரூக் கார் டிக்கிலும் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. கெல்லி அப்படியே ஆடமை பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கப்பயே நடக்க முடியாம அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப நம்ம ஆடமுக்கு என்ன பண்றதுனே புரியல. ஒரு பக்கம் உயிருக்கு உயிரான நண்பன், இன்னொரு பக்கம் உயிருக்கு உயிரான காதலி. அப்பதான் ராஜ்டாரும், டேய் நீ என்னை பத்தி கவலைப்படாத, ஃபர்ஸ்ட் அவளை போய் காப்பாத்து. ராஜ்டார் சொன்னதை கேட்ட உடனே ஆடமும் கெல்லி நோக்கி வேகமா ஓடிடுறாரு. ரூக்கும் திரும்பி ராஜ்டாரை பார்த்து, டேய் யாரா நீ, நீ என்ன அவ்வளோ நல்லவனா, உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, போய் அவளை காப்பாத்த சொல்ற. டேய் இப்ப நான் ஒன்னு சொல்றேன், நல்லா மனசுல வச்சுக்க, எனக்கு அவ வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு தடையா நீ இல்ல, உங்க அப்பனே வந்தாலும் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பண்டா அப்படி சொல்லிட்டு ராஜ்டாரோட மூஞ்சில நங்குன்னு மிதிச்சிடுறாரு. இந்த பக்கம் ஆடமும் கெல்லியை தூக்கிட்டு ஓட முடியாம ஓடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ரூக்கும் கெல்லியை தேடிதான் போயிட்டு இருக்கான்.